ஹாய் ஹலோ வணக்கம், நான் உதய், இது ட்ரெண்டிங். நடிகர் விஜய் மரண கேள்வி கிழித்த சீமான். இது வீடியோல நடிகர் விஜய் குறித்து சீமான் கேள்விகளின் கிழிச்ச சில விஷயங்களையும், சிம்பு தான் அடுத்த சூப்பர் ஸ்டார் மற்றவங்க எல்லாம் ஜீரோ அப்படின்னு சொன்ன சில விஷயங்களை பத்தியும் பார்க்கலாம். சென்னையில வழக்கமா ஒவ்வொரு பகுதியா போய் சீமான் பொதுக்கூட்டம் போடுறதும் அங்க வந்து நடிகர்களை பத்தி பேசுறதும் வழக்கமான ஒன்றுதான். அரசியல்வாதிகளை பத்தி பேசுவோம், அரசியல்வாதி பத்தியும் அவர் பேசுவாரு. ஆனா பொதுவா அதுல வந்து பொதுவாவே ரஜினிய வந்து வேற்று மாநிலக்காரர், அவர் வந்து தமிழ்காரர் கிடையாது, அதனால அவர் வந்து நம்ம தமிழ்னே ஆளக்கூடாது, தமிழனை தமிழன் தான் ஆளணும் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்ல பேசுவாரு. வழக்கமா நடிகர்களை எவ்வளவுதான் விமர்சிச்சாலும் நாகரிகமான முறையில் பேசி வந்த சீமான் இந்த ஒரு கூட்டத்துல வந்து ரொம்ப ஒருமையிலையும் சில அவமரியாதன செய்திகளையும் கூறி அவமானப்படுத்தினார் அப்படின்னு சொல்லலாம். விஜயகாந்த் பற்றி ஒருமையில் வெளித்தாலும் அவரை அவர்தான் ஆண்மகன், ஜெயலலிதா உயிரோடு இருக்கும் போதே அவர் வந்து குரல் கொடுத்தாரு, அந்த அளவுக்கு அவருக்கு தைரியம் இருக்கு. ஆனா மத்தவங்களுக்கு யாருக்குமே அந்த அளவுக்கு தைரியம் இல்லை. விஜயகாந்த் எப்படி ஒரு பெண்மணியை, ஒரு இரு பெண்மணியை பார்த்து வந்து எதிர்த்து குரல் கொடுத்தாரோ, அந்த அம்மையார் இருக்கும்போது குரல் கொடுத்தாரோ, அந்த அளவுக்கு ரஜினிக்கோ கமலுக்கோ தைரியம் இல்லை. அவங்க வந்து ஜீரோ தான் அரசியல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவரை போல வந்து ரஜினிகாந்துக்கும் கமலுக்கும் வந்து தைரியம் இல்லை அப்படிங்கறதே அவர் வந்து அரசியல் கனவு காண்றாங்க. தைரியம் இல்லை ஆனாலும் அவங்க அரசியல் கனவு காங்காங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டை தமிழ் தான் ஆன வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயம், நிறைய நாளா நிறைய கூட்டங்கள்ல அவர் பேசியே வர்றாரு. ஆனா இவ்வளவுதான் பேசினாலும் அவர் வந்து விஜய் பத்தி இதுவரைக்கும் பெரிய அளவுல அவர் வந்து எதிர்த்து பேசுவதே கிடையாது. தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் அப்படிங்கறத வந்து அவர் என்னதான் சொல்லி வந்தாலும் கூட விஜய் சரி மற்ற நடிகர்களை பத்தி பேசினதில்ல. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா ரஜினியை பத்தி தான் அதிகமா சொல்லிட்டே இருப்பாரு. ரஜினியும் கமலும் வந்து சூப்பர் ஸ்டார் கிடையாது, உண்மையிலே சிம்பு தான் சூப்பர் ஸ்டாரு, சிம்புவை வச்சு நான் வந்து இன்னும் மூணு படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. சர்க்கார் படத்தின் அரசாங்க சகபத்துல அரசாங்கத்தை எதிர்த்து ஒரு பாடல்களும் சில காட்சிகளும் வைக்கப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு துணிச்சல் கொண்ட விஜய் ஜெயலலிதா இருக்கும்போது என்ன பண்ணாரு அப்படிங்கிற சில விஷயங்களையும் சொல்லி அவரை வந்து இழிவுபடுத்தினாரு. அதே நேரத்துல தன்னுடைய கருத்துக்கள் அனைத்தையும் விஜய் வந்து தன்னோட திரைப்படங்கள்ல எடுத்து வச்சுக்கிறாரு, அதாவது நான் சொல்ற கருத்துக்களை தான் அவர் வச்சுக்கிறாரு அப்படின்னு அவரு வந்து சொல்லியிருக்காரு. ஒரு விரல் புரட்சி பாடல தொண்டர்கள் முன்னாலே அவர் வந்து கொஞ்சம் கேவலமா பேசிருக்காரு, ஒரு கிண்டல் பண்ணி பேசியிருக்காரு. அடுத்து வந்து எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் எடுத்து பேசினாரு. எடப்பாடி பழனிசாமிக்கலாமா பயப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னது வந்து தொண்டர்களை ரொம்ப உற்சாகப்படுத்தியது. அதுவும் ரஜினி குறித்து பேசும்போது அவங்க தொண்டர்கள் வந்து ஆரவாரமா நல்லா கைத்தட்டி ரசிச்சாங்க. இந்த விஷயத்துல என்ன தெரியுது அப்படின்னா, சீமான் ஏதோ ஒரு விஷயத்துல யாரையோ ஒருத்தர எதிர்த்துட்டே இருக்கணும் அப்படிங்கறத மட்டும் எதிர்ப்பு அரசியல மட்டும் கரெக்டா கையில வச்சிருக்காரு. வழக்கமா பெரியரை பத்தி நல்லதா பேசிக்கிட்டு இருக்க சீமான் ஒரு இடத்துல பெரியர் கட்சியில் இருந்த சீமான் அதுல இருந்து வெளியே போய் தமிழர்கள் தான் தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு சொல்லி பெரியாரை வந்து வேற்று மாநிலக்காரர் அப்படின்னு சொல்லி, வேற்று மொழிக்காரர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய சொன்னாரு. அப்புறம் வந்து யார் கூட எல்லாம் சேர்றோம், ஜெயலலிதா கூட போய் இருந்து சேர்ந்தாரு, ஆனா ஜெயலலிதா பத்தியே பேசினாரு. அடுத்து வந்து திமுக கூட இருந்தாரு, திமுக பத்தி பேசினாரு. இந்த மாதிரி ஒவ்வொருத்த கூட போய் சேர்றதும் அங்கிருந்து வெளியே வந்து அவர் கூட அவரை பத்தி தப்பா பேசுறதும் அப்படிங்கறது வந்து நிறைய ஒரு கோட்பாடா இருக்கு. இவர் நிறைய விஷயங்கள் வந்து தமிழர்கள் அப்படிங்கிற உணர்ச்சியை தூண்டி தமிழர்களை பத்தி பேச வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. தமிழர்களுக்காக தமிழ் தான் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, நான் தமிழர்களோட ஒரு முன்னிலை, தமிழர்களோட ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நிறைய விஷயங்களை நிறைய பொதுக்கூட்டத்தில் பேசிட்டு இருக்காரு. அவரே எனக்கு தெரிஞ்சு வாட்ஸ்அப்ல வர கருத்துக்களை தான் அவர் மேடையில பேசிக்கிட்டு இருக்காரு. ஆனா அவரோட கருத்துக்களை தான் விஜய் தனது படங்களை வைக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த பொதுக்கூட்டத்தில் சொன்னது வந்து நிறைய பேருக்கும் கொஞ்சம் உறுத்தலாவே இருந்திருக்கும் நான் நம்புறேன். என்னதான் விஜய் நம்ம வந்து எந்த அளவுக்கு வச்சு செஞ்சாலும் சீமான் அப்படிங்கிறதுக்கு, சீமான் இந்த அளவுக்கு பேசுற அளவுக்கு சீமான் ஒருத்தா அப்படிங்கறது வந்து நிறைய அஜித் ரசிகர்களுமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மாதிரி நிறைய ட்ரெண்டிங் விஷயங்களை நான் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன் அடுத்தடுத்த வீடியோக்கள்ல. நான் உதய்.